எனக்கு வந்து 20-25 வயசு தான் ப்ரோ ஆகுது, 70 வயசு ஆகுது. மனுஷன் கர்லா கட்டியை தூக்கி ஜிம்மிங் பண்றாப்புல பார்க்க முடியல ப்ரோ. சுனில் ஷெட்டி, அனில் ஷெட்டி, பாம்பே ஹாலிவுட், கோலிவுட், பாலிவுட் எல்லாம் விட்டு தெரிச்சு வாழணும். பாத்துலவா, 1 லட்சம் தரோம், 1 கோடி தரோம், பார்க்கலாம், பார்த்து நேரலாம், அவ்வளவுதான். ராமாயணத்தை ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் மொழிபெயர்த்தாம இருக்கேன் தலைவனோட படம். இது படம் இல்ல, பக்தி பாடம். அர்னால்டு போன் பண்றான், இந்த மாதிரி நான் புலப் சச்சிதே கிடையாது, இந்த மாதிரி நான் தம்பு சச்சிதே கிடையாது, இந்த மாதிரி நான் எஸ்கேப் பண்ணதே கிடையாதுன்றான். எனக்கு ஷோ பிளாசோல போறேன், எனக்கு தயவு செஞ்சு விட்டுருங்க. 5 நிமிஷம் தான் இருக்கு வண்டி எடுத்துட்டு நான் பிளாசோ போனோம், அடுத்த ஷோ பாக்கணும் ப்ரோ. பாய் கீஸ்டர் ப்ரோ தலைவரே, அந்த மாதிரி இன்னும் 50 வருஷத்துக்கு வருஷம் 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 இட்டு 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 தான் ப்ரோ. ரஜினி தான் இனிமே யாருமே இல்லை, கீஸ்டாங்க ப்ரோ, யாருமே இல்லை. இதுக்கு மேலே சொல்ல எதுவுமே இல்லை ப்ரோ. அக்கா ப்ரோ ரொம்ப நல்லா இருக்கு சார், படம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்க, எல்லாமே நல்லா இருக்கு, பிரில்லியண்டாக இருக்கு. தலைவர் நல்லா எங்க காமிச்சிருக்காங்க, பக்கவா இருக்கு, நல்லா இருந்துச்சு, சூப்பர் சூப்பர் படம், சூப்பர். செகண்ட் ஷோ கண்டினியூஸ். போலீஸுக்கே பெருமை, ஒன்மேன் ஆர்மி மாதிரி ரஜினி சார் தான். நயன்தாரா எப்பவுமே அவங்க ஒரு கிளாஸ் தான், தெரிஞ்சுக்கிறது தானே. படம் ஓகே ப்ரோ, ஒன் டைம் பார்க்கலாம். ஆக்சுவலாக தலைவருக்காக வேணா ஒரு 10 தடவை பார்க்கலாம். ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக, பட் ஓகே. ஆ பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். கடக்கு ஆக்சுவலி ஸ்டோரி வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்தது, அந்தளவுக்கும் வேறு முகஸ் மூவி மாதிரி இல்லை ஆக்சுவலாக, பட் ஓவரால் ஓகே, பார்க்கலாம். ஓட்டு தலைவருக்காக பார்க்கலாம், 10 தடவை கூட பார்க்கலாம். தலைவா படம் ஆஸ்காரம் வர தலைவா, வேறு லெவலு. மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காரு. சுனில் ஷெட்டி, அனில் ஷெட்டி, பாம்பே ஹாலிவுட், கோலிவுட், பாலிவுட் எல்லாம் விட்டு தெரிச்சு வாழணும். கிருஷ்ணா ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதசி, தர்பாரில் வைகுண்ட ஏகாதசி எங்களுக்கு தலைவா. கிளி 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 சார், ஜிம் சீன்ஸ்லாம் செம்ம, ஃபைட் வேற லெவல், ஆக்சன் சான்ஸே சூப்பராங்கண்ணா. அன்றும் இன்றும் என்றும் ஒரே சூப்பர் ஸ்டார், படம் சூப்பராக இருக்குங்க, சான்ஸே இல்லை, சான்ஸே இல்லை. தலைவர் சாக் சூப்பருங்க,
மியூசிக்கும் சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு அனுரித். மேலுமே நல்லா பார்க்க வேண்டிய ஒரு படம். ஃபேமிலி சப்ஜெக்ட் கூட இட்ஸ் குட். ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக் மட்டும்தான் இருக்கு. வெறித்தனமான படம். சூப்பர் தலைவர். சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு சார். சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குமா குமுதமா? எப்பவுமே மாற்றி தான் எழுதுவீங்க. ஓகே, ஆல் த பெஸ்ட். சூப்பராக இருக்கு. அது கேட்கவே வேணாங்க. சூப்பர் ஸ்டார் தாங்க அவர். படம் சூப்பர் ஜி. பேட்டையோட சூப்பராக இருக்கு. எல்லாமே சூப்பராக இருக்கு. படம் செம்மா மாசு பயங்கரமா இருக்கு. தலைவர் செம்மா மாசத்து ரொம்ப எளிமையாக இருக்காரு. லவ்வில் சும்மா இந்த கால இளைஞர் பசங்க சும்மா அடைய வேடிக்கை போகிறனாடே. தலைவர் என்ன கலக்கல்டா, என்ன லவ் சீன்ஸ் பண்ணியிருக்காரு. பயங்கரமாக இருக்குது. மியூசிக் வந்து பயங்கரமாக இருக்குது. தலைவர் லவ் சீன் பண்ணுவோம் பாருங்கள். அவ்வளோ சார் சான்ஸே கிடையாது. சந்தோஷம் கேமரா பயங்கரம். தலைவரை வந்து பின்னு பின்னு பண்ணியிருக்காங்க. ஏறு முருகா தான் சந்தோஷம். பயங்கரம் பயங்கரமாக இருக்குது சார். அலெக்ஸ் பாண்டியை மிஞ்சிட்டாரு. மாஸ் பக்கா மாஸ். சூப்பராக சூப்பர் சூப்பர் ஜி. எல்லா எல்லா சீன்லேயும் கிளாஸ் காமிச்சிருக்காரு. மாஸ் காமிச்சிருக்காரு. லெவல் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு. சூப்பராக பக்கா. சும்மா கிரீட்டா ஜி. சூப்பர் படம். பஸ் அலெக்ஸ் பாண்டியன் இருக்கு இல்லையா, அந்த கெட்டப்பை விட ஒரு படி மேலே தான் பண்ணியிருக்காரு. ஏறுமுறுக்கு தான் சொல்ல சொன்னார் பாருங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா பண்ணியிருக்காங்க. பட் நிஜமாலே வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ஜாஸ்தி. மியூசிக் அனிருத் வந்து பேட்டைக்கு மேலே அதுக்கு மேலே போட்டார். அவருக்கு பிஜிஎம்லாம் போய் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது பிஜிஎம்லாம். பியூட்டிஃபுல். ஏஆர் முருகதாஸ் நிஜமா ஒரு ரஜினி ரசிகன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. சூப்பராக சூப்பராக ப்ரோ. சூப்பர் படமா? ஐயோ ஐயோ, தியேட்டரை விட்டு வெளில வரவே முடியல எங்களால். தொண்டெல்லாம் வலிக்குது பாருங்க. தலைவரா? தலைவர் எவன் வந்து வயசாச்சு சொல்கிறானோ அவன் தலைவர் நடக்கணும். வரவன் ஓடி வரணும். தலைவர்கிட்ட ஜெயிச்சுட்டான்னு அப்போ சொல்லட்டும். தலைவரை பற்றி சூப்பர் வேற லெவல். சூப்பராக இருக்கு. செம்மையாக பண்ணியிருக்காரு. அவருக்கு 70 வயசு சொல்லவே முடியாது. 17 வயசு தான் சொல்லணும். என்ன ஸ்டைல் அந்த ஸ்டைல்! ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் செம்ம ஸ்டைல் சார். அவர் லாஸ்டில் பொண்ணுக்காக கண் கணக்கு வர, அவர் பொண்ணை நினச்சி அதே பொண்ணை நினச்சி தைரியமாக இருப்பார். அந்த ஒரு சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணுக்காக நம்ம மறுபடியும் போலீஸ் கமிஷனாக வரணும் அப்படின்னு வருவார். அவர் நல்லா பண்ணி செம்மையாக இருக்கு. தலைவர் பின்னிட்டா இருக்கு. பயங்கரமா இருக்கு. சும்மா கிழிச்சிட்டாங்க படம். தலைவர் தான் இருக்கு இல்லையா, ஹைலைட். செம்மையா இருக்காரு. சூப்பரா இருந்தீங்க. பாஷா ஆக்ஷன் மூவி தான் எல்லாமே. பக்காவா இருக்கு. சூப்பர். ஐயோ சான்ஸே இல்ல. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. சூப்பரா சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குங்க படம். தலைவர் அப்படியே எங்கவே இருக்காரு. சூப்பரா இருக்கு. சூப்பரா சார். போய் பாருங்களேன். பாத்துட்டீங்களா இல்லையா? போய் பாருங்க. தோன்றின் புகழோடு தோன்றுக. அப்துல்லா தோன்றின் தோன்றாமை நன்று. என் தலைவருக்கு இது பொருந்தும். என் தலைவருக்கு மட்டும்தான் இது பொருந்தும். எந்த படம் இது? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அடுத்த லெவல் போயிட்டே இருக்காரு. போலீஸ் எங்கள் தலைவருக்கு புதுசா? போலீஸ் எங்கள் தலைவருக்கு புதுசா? அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டார். அடுத்த லெவல் வேற 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 ஒன்றுமே இல்லை. ஆர்ஸ் ஆஃப் டு முருகதாஸ் எங்கள் தலைவர் அழகாக யூஸ் பண்ணிக்கிறாரு. ஹாப்பி தர்பார் பொங்கல். பார்க்கலாம். இன்னும் ஒரு 10 தடவை பார்க்கலாம். 15 தடவை பார்க்கலாம். 100 தடவை பார்க்கலாம். 150 தடவை. ஒரு 1,00,000 தடவை. 1,00,000 தடவை பார்க்கலாம். பார்த்து நேரில் அவ்வளோதான். 1,00,000. இதான் 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 தியேட்டருக்குள்ளேயே வந்து நடக்குது. சும்மா ராமாயணத்தை ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் மொழிபெயர்த்தாம இருக்கேன். தலைவனோட படம் இது. படம் இல்லை, பக்தி பாடம். அதாவது இங்கே பாருங்க, இதில் எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்க. இந்த முகத்தை வந்து ஒரு 100 தடவை நம்ம பார்த்துட்டு இருக்கலாம். அழகா இருப்பாரு. 30 போய் பாருங்க. அதை விட ரொம்ப அழகா இருக்கு. தலைவா இந்த விஜய் அஜித் ஃபேன்சி ஸ்டோர் மாதிரி 35 வயசாளி எல்லாரையும் ஆச்சு தூக்கி சாப்பிட்டாரு. அந்த பொருளை அந்த சேர்ல இருந்து கத்தியை தூக்கிட்டு வந்தா அப்படி நிக்கலா இருப்பாரு. ஒரு சில்லு ஜாக்கி சான் காலில் ஊந்தான் தலைவா. செத்து போன புரூஸ்லி படத்துல ஆவியா வந்து வாழ்த்து சொல்றான் தலைவா தர்பாருக்கு. செத்து போன புரூஸ்லி ஆவியா வந்து வாழ்த்து சொல்றேன். என் படம் வெற்றி அடையத்துக்கு ஆஸ்கார் அவார்டு குடுறா. ஆஸ்கார் அவார்டு குடுறா. ஜம்ப் உங்களுக்கு வந்து தெரியும். ஆனால் சன் வந்து தெரியவே தெரியாது. சூர்யா வந்துட்டு வச்சுக்கோங்க, ஒன்றுமே தெரியாது. சூர்யா மட்டும்தான் தெரியுமா. அந்த மாதிரி தலைவர் ஸ்க்ரீனில் வந்துட்டால் ஒன்றுமே தெரில. ஒரு 100 தடவை பார்த்துக்கிறதா மற்றவங்களாம் கண்ணுக்கு தெரியவாங்க நினைக்கிறேன். இது வந்து
பெருமையாக சொல்ல எல்லா ரஜினி ஃபேன்ஸுமே சரி தலைமை வந்து வந்துருக்கும் போது எங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. அண்ட் இந்த படத்தை பார்க்கும்போது வேறு யாரையும் தெரிய வைக்கல அவர். அந்த உண்மையிலேயே சொல்கிறேன் எல்லாமே பர்ஃபார்ம் டான்ஸ் அந்த அவ்வளோ ஆடிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஒரு 10 வருஷத்தில் நம்ம சூப்பர் ஸ்டாரு இந்த படத்தில் ஆடின மாதிரி அவர் எந்த படத்தில் ஆடல. அவ்வளோ ஃபாஸ்டான டான்ஸு, சூப்பரான டான்ஸு, ஃபைட்டு அதோட வேற லெவல் ஃபைட்டு. சும்மா அப்படியே நச்சக் 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 அப்படியே குத்திட்டு போயிட்டு அப்படி ஸ்டைல் எடுத்து போட்டு போயிட்டு இருக்காரு. நக்கலா பயங்கர எங்கே இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஸ்டாருக்கு ஒரே ஒரு கோரிக்கை, தலைவா நீங்கள் எப்படி வந்து படத்தில் வந்து இந்த டிஷர்ட்டு ஜீன்ஸ்லாம் போட்டு வரீங்களோ அதே மாதிரி இது மேடைக்கெல்லாம் வரும்போது வந்தீங்கன்னா நாங்கள் வந்து உங்களை ரசிச்சிட்டே இருப்போம். எப்படினாலும் நீங்கள் அழகாக இருப்பீங்க, பட் இருந்தாலும் இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப யூத்தாக இருக்கீங்க. நிறைய படம் எங்களுக்கு இதே மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும். ஜிம் ஒர்க் அவுட் சீன் ஒன்று வரும், அதுவே போதும் தலைவர். வேறு அதுவுமே வேணாம், அதுக்காகவே வரலாம். எந்த ஹீரோவும் இந்த வயசில் நடிப்பாங்களாம் கூட தெரியாது. ஆனால் ஒரு ஜிம் ஒர்க் அவுட் சீன் ஒன்று வரும் இல்லை, நாங்கள் சொல்கிறத உடனே நீங்கள் எதாவது சும்மா வந்து கிராஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிலாம் இல்லவே இல்லை. நிஜமாலே சொல்கிறேன், தலைவர் ஒர்க் அவுட் பண்ணுறாரு. படத்தை ஒரு 10 தடவை குறையாமல் 100% பார்க்கலாம். ஒன்லி ஃபார் தலைவர். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. சூப்பராக இருக்குது ப்ரதர், செம்மையாக இருக்குது ப்ரதர், அல்டிமேட்டாக இருக்குது. அதே மாதிரி தான் அவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க, தலைவர் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்காரு. அனிருத் செம்மையாக பண்ணியிருக்காரு. பேட்டை வந்து எப்படி அதே மாதிரி ட்ரீட்டாக இருந்ததோ அதே மாதிரி இதில் வந்து கண்ணில் திமிராக இருக்கட்டும், எல்லா சாங்குமே தனி வழி சாங்லாம் வந்து அல்டிமேட் பிரிச்சிருக்காரு. யூஸ்ஃபுல்லான காப் ஸ்டோரி கிடையவே கிடையாது. ஹீஸ் அ பேட் காப்.